Hi, hello, vanakkam and welcome to CinemaNews South. Tamil cinema vala 200 நாட்கள் 300 நாட்கள் ஏன் ஒரு வருஷம் கூட தாண்டி ஓடின படங்கள் இருக்கு. ஆனா சில படங்கள் நல்ல கதை இருந்தும் மேக்கிங் பெர்ஃபெக்ட்டா இருந்தும் படு தோல்வி அடையும். அப்புறம் ஒரு 5-10 வருஷம் கழிச்சு அதே படம் சினிமா ரசிகர்கள் மத்தியில கல்ட் கிளாசிக் தமிழ் மூவி அப்படினா அது இதுதான்பா அப்படினு பரவலா பேசப்படும். ச்சே இந்த படத்தையா மிஸ் பண்ணிட்டோம் தியேட்டர்ல பார்த்து ரசிக்காம விட்டுட்டோமே அப்படினு புலம்பவும் செய்வாங்க சினிமா ரசிகர்கள். அப்படி அன்னைக்கு ஃப்ளாப் ஆகி இன்னைக்கு கல்ட் கிளாசிக் மூவி அப்படினு பேர் எடுத்த தமிழ் படங்கள் என்னென்ன அப்படினு தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இருவர் மணி ரத்னம் அப்படினாலே அவருடைய பல பெஞ்ச்மார்க் படங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அதுல ஒரு முக்கியமான படம் அப்படினு கூட இந்த படத்தை சொல்லலாம். ஏன் மணி ரத்னம் இயக்கின படங்களை வரிசைப்படுத்தினா இந்த படத்துக்கு முதலிடம் கொடுக்கலாம். விக்னடே ஸ்டைல்ல எடுத்த விதமாகட்டும், கதை சொன்ன விதமாகட்டும், நடிகர்களை தேர்வு செய்த விதமாகட்டும், எல்லா விதத்திலையும் மணி ரத்னத்தோட பெஸ்ட் மூவி அப்படினு இந்த படத்தை சொல்லலாம். இந்த படம் 1997 ரிலீஸ் ஆச்சு. திராவிட கட்சிகளோட தூண்களான எம்ஜிஆர் மற்றும் கருணாநிதி அவர்களோட திரைப்பட காலம் தொட்டு இருந்த உறவு, அப்புறம் அரசியல்ல எதிரெதிர் துருவங்களா மாறினது பத்தின கதை இந்த படம். இந்த படத்துக்கு எதிரான அரசியல் போராட்டம், அப்புறம் பெப்சி ஃபெடரேஷனோட போராட்டம் அப்படின்னு நிறைய காரணங்களால அன்னைக்கு இந்த படம் தோல்வியை தழுவுச்சு. அடுத்து ஹேராம். கமல் ஹாசன் எப்பவுமே புதுசா முயற்சிக்கிறதுல கில்லாடி. அந்த வரிசையில அவர் நடிச்ச இந்த ஹேராம் படம் 2000 ரிலீஸ் ஆச்சு. அவரே இந்த படத்தை இயக்கவும் செஞ்சிருந்தாரு. 2000 அதுவும் தமிழ் சினிமாவில இப்படி ஒரு படமா அப்படின்னு எல்லா பத்திரிகையும் புகழ்ந்து தள்ளிச்சு. காரணம், படம் இன்டர்நேஷனல் லெவல்ல இருந்துச்சு. கமல்ஹாசன் எப்பேற்பட்ட ஜாம்பவான் அப்படின்னு மறுபடியும் ஒருமுறை அழுத்தமா பதிய வச்ச படம். லைவ் சவுண்ட், ப்ராஸ்தட்டிக் மேக்கப், சினிமாட்டோகிராஃபி, காஸ்டியூம் டிசைன் அப்படின்னு தமிழ் சினிமாவை வேற லெவலுக்கு கொண்டு போன படம். ஆனா பாருங்க, நம்ம மக்கள் பெருசா அந்த படத்தை ஏத்துக்கல. அடுத்து அன்பே சிவம். இந்த படம் 2003 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை இயக்குனவர் யாரு அப்படின்னு கேட்டா ஆடி போயிருவீங்க. அட ஆமாங்க, கமர்ஷியல் படங்களுக்கு பேரு போன இயக்குனர் சுந்தர் சி தான் இந்த படத்தை இயக்கிக்கிறாரு. இந்த படத்தை பத்தி உங்களுக்கு தெரியாத பல சுவாரஸ்யமான விஷயங்களை அன்பே சிவம் அன்னோன் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. சுந்தர் சி இயக்குன படங்கள்லே இதுதான் டாப் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் கம்யூனிசம், எய்த்திசம், அல்ட்ரூயிசம், அப்புறம் ஹியூமனிசம் அப்படின்னு வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் தாங்கி வந்த படம். எல்லாத்துக்கும் மேல கமல் மற்றும் மாதவன் 2 பேரும் போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க. இந்த படம் அமெரிக்கன் காமெடி பிலிமான பிளேன்ஸ், ட்ரெயின்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல்ஸ் அப்படிங்கிற படத்தோட தழுவல் அப்படி இப்படின்னு பேசினாலும் தமிழ் சினிமாவோட கல்ட் கிளாசிக் மூவில 1 அப்படிங்கறத மறுக்க முடியாது. அடுத்து புதுப்பேட்டை. இந்த படம் 2006 ரிலீஸ் ஆச்சு. செல்வராகவன் இந்த படத்தை இயக்கியிருந்தாரு. அன்னைக்கு சாதாரண ஒரு கேங்ஸ்டர் படமா மட்டும் பார்க்கப்பட்டுச்சு இந்த படம். தனுஷோட பிலிம் கேரியர்ல இது ஒரு முக்கியமான படம். ஒரு கேங்ஸ்டரோட வாழ்க்கையை ரொம்ப தத்ரூபமா சொன்ன படம். இன்னைக்கும் இந்த படத்துல சில டயலாக்குகள் ரொம்பவே ஃபேமஸ். செல்வராகவனோட இன்னொரு படமான 1000ல் ஒருவன் மாதிரியே இந்த படமும் 2020 டிசம்பர் 31 தியேட்டர்ல ரீரிலீஸ் ஆச்சு. அடுத்து 1000ல் ஒருவன். என்னதான் 1000ல் ஒருவன் ஃபிக்ஷன் மூவியா இருந்தாலும் நம்ம மண்ணை ஆண்ட மன்னர்கள் காலத்துக்கே கூட்டி போன படம். பாகுபலி, பொன்னியின் செல்வன் அப்படின்னு மேக்கிங்ல சவுத் இந்தியன் சினிமா இப்ப வேற லெவல்ல போயிட்டு இருந்தாலும் அப்பவே மேக்கிங்ல வித்தை காட்டினார் செல்வராகவன். ஜிவி பிரகாஷோட மியூசிக் படத்தை இன்னும் ஒருபடி மேல தூக்கி நிறுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். உண்மையை சொல்லணும் அப்படின்னா 2010 இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ இந்த கதையை ரசிகர்களால புரிஞ்சிக்க முடியல. அதுதான் இந்த படம் பெருசா பேசப்படாததுக்கு காரணம். ரசிகர்களோட வேண்டுகோளுக்கு இணங்க டிசம்பர் 31, 2020 ரீரிலீஸ் பண்ணினாங்க. என்னதான் தமிழ்ல இந்த படம் ஆவரேஜ் ஸ்டேட்டஸ் வாங்கினாலும் தெலுங்குல ஹிட் ஆச்சு. அடுத்து ஆரண்ய காண்டம். இந்த படம் ரிலீஸ் ஆன வருடமும் 2010 தான். அது வரைக்கும் தமிழ் சினிமா பார்த்திராத ஒரு புது வகையான சினிமா மேக்கிங் அப்படின்னு இந்த படத்தை சொல்லலாம். வில்லன் தான் அந்த படத்தோட ஹீரோ. தியாகராஜன் குமார் ராஜா இந்த படத்தை இயக்கியிருந்தாரு. தமிழ்ல வெளிவந்த முதல் நியோ நோயர் மூவி அப்படின்னு இந்த படத்தை சொல்லலாம். அது நமக்கு ரொம்பவே புதுசு. அதனாலேயே நிறைய பேருக்கு இந்த படம் போய் சேரல. இப்போ இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது ஜஸ்ட் வாவ் அப்படின்னு சொல்ல தோணும். நான் இங்க சொன்ன படங்கள் எல்லாமே தோற்று போக மெயின் காரணமா நான் பாக்குறது இந்த படங்களோட தீம் எல்லாமே அந்தந்த காலகட்டத்துல நமக்கு புதுசா இருந்ததுதானு தோணுது. அன்னைக்கு நம்மளால சரியா இந்த படங்களை புரிஞ்சுக்க முடியாம போனதுதான் இந்த மாதிரியான படைப்புகள் பின்னாட்கள்ல பெருவாரியான ரசிகர்களால புரிஞ்சுக்கப்பட்டு கல்ட் கிளாசிக் அந்தஸ்தை பெறுது அப்படின்னு தோணுது. நான் இங்க சொல்லியிருக்கிற படங்கள் தவிர உங்களுக்கு சில படங்களை இந்த லிஸ்ட்ல சேர்க்கலாம் அப்படின்னு தோணும். அது எந்தெந்த படங்கள் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. கூடிய சீக்கிரமே செகண்ட் பார்ட் போட்டுடலாம். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.